ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12 வகுப்பு கணித பாடம், பாடம் 5, இருபரிமாண பகுமுறை வடிவியல் அப்படிங்கிற பாடத்திலிருந்து 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து தொடர்ச்சி நம்ம 5 மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பயிற்சி 5.2.4 சம்ல இருந்து 4வது சப் டிவிஷன், ஒரு பாரபோலாவோட ஈக்குவேஷன், பரவளையத்தின் சமன்பாடு கொடுத்துட்டு இதனுடைய முனை குவியம் இயக்குவரையின் சமன்பாடு செவ்வகலத்தின் நீளம் அப்படின்னு ஒரு 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே ஒரு சம் போன வீடியோல நடத்திருக்கோம், அதை பார்க்காதீங்க. அதை பார்த்துட்டு தொடர்ச்சி இதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். இப்ப ஒரு பரவளைய சம் நம்ம செய்யும் போது ஃபர்ஸ்ட் எடுத்துனே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னோட சமன்பாடு x2ல ஆரம்பிச்சிருக்கா y2ல ஆரம்பிச்சிருக்கா. y2ல ஆரம்பிச்சா ரெண்டு டைப் வர வாய்ப்பு இருக்கும், ஓபன் ரைட் வேர்ட் ஆர் லெஃப்ட் வேர்ட். x2ல ஆரம்பிச்சதுன்னா ரெண்டு டைப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஓபன் அப்வர்ட், ஓபன் டவுன். என்னோட சம் பாத்தீங்கன்னா x2ல ஆரம்பிச்சிருக்கு, x2ல ஆரம்பிச்சிருந்ததுன்னா ஒண்ணு இது மேற்புறம் திருப்புடைய பரவளையமா இருக்கும், இல்லைன்னா கீழ்புறம் திருப்புடைய பரவளையம், ரெண்டு டைப் இருக்கு. இதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், x2ல ஆரம்பிக்கிற சம்முக்கெல்லாம் x2ம் அதுக்குரிய x டேர்மும் இந்த சைடு வச்சுட்டு மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போறோம். இங்க இருக்கிற +8y அந்த சைடு போச்சுன்னா -8y ஆக மாறும், +17 அந்த சைடு போச்சுன்னா -17 ஆக மாறும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் x2ல ஆரம்பிச்சதுன்னா x2க்குரிய டேர்ம்ஸ் எல்லாம் LHSல வச்சுட்டு மீதி எல்லாம் RHSல கொண்டு போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா x கோபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாக்குறேன், x க்கு முன்னால இருக்கிற நம்பர் என்னன்னு பாக்கணும். 2 தானே இருக்கு, அதுல சரி பாதி எடுத்துக்கணும். 2 ல சரி பாதி எவ்வளவு, 1 இல்லையா, x2 - 2x. இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர்ல சரி பாதி எடுத்து ஸ்கொயர் பண்ணி ரெண்டு சைடும் ஆட் பண்ணுங்க. ரெண்டு சைடு ஆட் பண்றது மூலமா மதிப்பு மாறாது. எதுக்காக இந்த வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைடு அந்த 1² ஆட் பண்றது மூலமா இந்த பார்ட் முழுவதும் a²-2ab+b² ஃபார்முலாவாக மாறிடும், அதுக்கு சமமானதாக இருக்கும். அப்படின்னு இது என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா a - b² ஃபார்முலாவா மாறும். இத வந்து நம்ம கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம், முழு வர்க்கமாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. 10th இந்த மாடலும் இருந்தது. இந்த மாடலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், இது a - b² ஃபார்முலாவா மாறிடுச்சு. அந்த ஃபார்முலா படி இதை நம்ம x - 1² எழுதலாம். எப்படி சார், a² அப்படிங்கிற இடத்துல x² தானே இருக்கு, அப்ப a-னா x, b² இடத்துல 1 இருக்கிறதுனால 1, ரெண்டுக்கும் நடுவுல மைனஸ் வந்ததுன்னா அது a - b² ஃபார்முலாவாக இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா -8y - 17+1 அப்படின்னா ரெண்டு வெவ்வேறு குறி, இது மைனஸ் இது பிளஸ், வெவ்வேறு குறியில இருந்தா நம்பரை சப்ராக்ட் பண்ணும். 17ல 1 போச்சுன்னா உங்களுக்கு -16 கிடைக்கும், சரிங்களா. இப்ப பாத்தீங்கன்னா x - 1² இதுல -8 காமனா வெளியெடுத்துட்டோம்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருந்து -8 நான் காமனா வெளியெடுக்கிறேன், -8 போச்சுன்னா மீதி y இருக்கும், இதுல -8 போச்சுன்னா உங்களுக்கு மீதி 2 x 16 +2 வரும், மைனஸ் வெளியெடுத்ததுனால என்னடா பிளஸ் ஆக மாறும், அதை ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிச்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சம் x²-4ay வடிவத்துக்கு வந்துருச்சு. அப்படியே பார்த்தா அந்த வடிவம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தெரியும், ஃபார்முலாவை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு தொடர்ச்சி ஈஸியா புரியும். ஃபார்முலா மெத்தடை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை இப்படி மாத்திக்கிறேன், x - 1² பதிலாக கேபிட்டல் x² எழுதிக்கிறேன், -8 இதுக்கு பதிலாக கேபிட்டல் y எழுதிக்கிறேன். அப்படி எழுதுறது மூலமா இது x²-4ay வடிவத்தில் இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியும். x²-ன்னு வந்துருச்சுன்னா இது கட்டாயமாக கீழ்புறம் திறப்புடைய பரவளையம், பேரபலா ஓபன் டவுன் வேர்டாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். சோ இந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம். ஆனா இந்த சமன்பாடு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கூட சேர்ந்து வந்திருக்கு இல்லையா, அப்படி வந்தாலே h, k மாடல் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திக்கோங்க. இதுல கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது உண்மையே கிடையாது, கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது உண்மையில யாரோட பேருனா x-1 பேர். இங்க இருக்கிற மைனஸ் 1 இந்த சைடு வந்துச்சுன்னா மாறும். அதே மாதிரி கேபிட்டல் ஒய் அப்படிங்கிறது ஒய் +2 பேர், ஸ்மால் ஒய் மட்டும் வேணும்னா இங்க இருக்க +2 இந்த சைடு வரும்பொழுது y-2 = ஸ்மால் ஒய் கிடைச்சிருக்கும். அப்படி நீங்க கொண்டாடும் போது இங்க என்ன நம்பர் வருதோ அதுதான் h, k இருக்கும். இந்த h, k தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல x-க்கு பக்கத்தால ஒரு டேர்ம் தான் h, y-க்கு பக்கத்தால ஒரு டேர்ம். இன்னும் சொல்ல போனா நேரடியா இந்த இடத்துல இருந்தே நம்ம அதை ஃபார்முலாவில இருந்து புரிஞ்சுக்கொண்டு அது கூட எழுதிக்கலாம்.
அதே மாதிரி ஃபார்முலாவோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா 4a அப்படிங்கிற இடத்துல இங்க 8 இருக்கு. மைனஸ் ங்கிறது ஜெனரலா இருக்குது. அதை எடுத்துக்க வேண்டாம். 4a பாசிட்டிவ் நம்பர் மட்டும் எடுத்துங்க. 4aங்கிற இடத்துல 8 இருக்கு. ரெண்டு பக்கம் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு a equal to 2 கிடைக்கும். இது கண்டுபிடிச்ச பிறகு அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு போறோம். क्वेश्चनல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முனை கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல சொன்னோம்னா வெர்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது கேட்டது குவியம். இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ஃபோக்கஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இயக்குவரையின் சமன்பாடு கேட்டிருக்காங்க. இக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது செவ்வகலத்தின் நீளம் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல சொல்லும்போது லென்த் ஆஃப் அடிக்கிறது யூட்டர்ன் எங்க அடிக்குது? கரெக்டா ஆதிக்குள்ளில தான் அடிச்சிருக்கு. ஆரிஜின்ல தானே யூட்டர்ன் அடிக்குது. அப்ப முனை அப்படிங்கிறது எல்லா படத்துக்குமே 0.0 வாக தான் இருக்கு. அடுத்து குவியம். இது கண்டுபிடிக்கிறதுனால எப்பயுமே ரெண்டு கோடு போட கத்துக்குங்க. ஒண்ணு படத்துக்கு உள்ள ஒரு கோடு, படத்துக்கு வெளியே ஒரு கோடு. உள்ள ஒரு கோடு போட்டீங்கல்ல, இந்த கோடு ஏ தூரத்துல வரைஞ்சிருப்பேன் நான். இப்ப உள்ள வரைஞ்ச கோடு இருக்கு இல்லையா, உள்ள வரைஞ்ச கோடு இந்த இடத்துல மீட் ஆகுற இடம், ஆக்சிஸ் மீட் பண்ற இடம் தான் குவியம். சிம்பிளா சொன்னா குவியம்ங்கிறது ஏ தூரத்துல இருக்கும். ஏ தூரத்துல இந்த புள்ளி எங்க இருக்குன்னு பாருங்களேன், ஒய் அச்சு மேல தானே இருக்கு. சோ குவியம் ஒய் அச்சு மேல ஏ தூரத்துல இருக்கிறதுனால அதுக்கான ஃபார்முலா 0, -a. அது என்ன சார் 0, ஏன்னா ஒய் அச்சுல இருக்கும்போது எக்ஸ் மதிப்பு 0, ஒய் மதிப்பு ஏ தூரத்துல அது கீழே இருக்கிறதுனால -a வந்துருக்கு. இதுல ஏ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம், 0, -2. ஏன்னா ஏ 2 கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நேரடியே நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா இயக்குவரையின் சமன்பாடு. இயக்குவரை யாரு? வெளியே இருக்கிற கோடு தான் இயக்குவரை. சோ வெளியே இருக்கிற கோடு எவ்வளவு தூரத்துல இருக்கும்? ஏ தூரத்துல இருக்கும் இல்லையா. ஏ தூரம்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒய் ஈக்குவல் டு பிளஸ் ஏ வந்துடும். ஒய் ஈக்குவல் டு ஏ தூரத்துல, ஏன்னா ஒய் அச்சுல ஏ தூரத்துல இருக்கு, அது மேல இருக்கிறதுனால பிளஸ் ஏ போட்டிருக்கேன். சோ ஏங்கிறது 2ங்கிறதுனால கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 2. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா 4a, அதுக்கான மதிப்பு நேரடியா நம்ம சம்மந்தம் இருக்கும். இப்ப 4a அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சம்பளம் நேரடியா நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும், அது மாறும். இப்ப இங்க இருக்கிற ஆன்சர்லாம் நான் அந்த சைடு கொண்டு போகணும். ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் தான் நமக்கு கணக்குல கொடுக்கப்பட்ட மதிப்பு, அதுல தான் ஆன்சர் எழுதணும் நீங்க. இது நம்மளோட புரிதலுக்காக உருவாக்குன விஷயங்கள். சோ அப்ப ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்ல எழுதும் போது எனக்கு ரொம்ப முக்கியம் ஹெச் கமா கே. அது ஏற்கனவே நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. ஹெச் கமா கே அப்படிங்கிறது 1, -2, which means என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த சைடு இருந்து உங்களுக்கு தேவையான ஆன்சருக்கு மாற்றும் பொழுது எக்ஸ் மதிப்பாக இருக்கும் பொழுது ஒரு நம்பரை ஆட் பண்ணணும், ஒய் மதிப்பா இருக்கும்போது ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். எக்ஸ் ஒய் இதானே பாயிண்ட். எக்ஸ்னா ஒரு நம்பரை பிளஸ் பண்ணணும். 0, +1 சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். 0, -2 சொன்னீங்கன்னா உங்களுக்கு -2 கிடைக்கும். எஸ் 0, +1 சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். -2, -2 சொன்னீங்கன்னா, ஏன்னா ஒய் மதிப்பா இருந்தா 2 மைனஸ் பண்ணணும். -2, -2 சொன்னீங்கன்னா -4 ஆயிடும். சரியா, ஜஸ்ட் நம்பரை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கால்குலேட் பண்ணுங்க. இது 2, ஒய் மதிப்பு ஒய் சமம் 2. ஒய் மதிப்பாக இருந்தா ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப ஏற்கனவே இங்க +2 இருக்கு, ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்றது மூலமா அது 0 ஆகும். சரிங்களா, இப்ப இதுக்குரிய படம் வரைய சொல்லி கேட்பாங்க. படம் வரையும் போது என்ன பண்றீங்க, ரஃபா ஒரு கிராஃப் எடுத்துக்கீங்க, X, Y. இந்த கிராஃப்ல தோராயமா ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் குடிச்சிருக்கேன், 1, -2, 1, -2 இங்க இருக்கிறத நினைச்சுக்கோம், தோராயமா நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப இது என்ன படம், ஓபன் டவுன் வருதானே, அப்ப என்ன பண்றீங்க, கீழ்புறம் தரக்கூடிய ஒரு பரவலை தோராயமாக வரைஞ்சிட்டு இந்த கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் டினோட் பண்ற மாதிரி ஒரு லைன் போட்டுச்சு. இது கேபிட்டல் எக்ஸ், இந்த டாட் வந்து கேபிட்டல் ஒய். சரிங்களா, இதுதான் வெர்டெக்ஸ். அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் குறிச்சு காமிச்சிருக்கேன். 1, -2 குவியம் இங்க இருக்குன்னு சொல்லியிருப்போம், இது
1 கமா மைனஸ் 4 தோராயமா குறிச்சா போதும் டைரக்ட்ரிக்ஸ் பாருங்க y 0 இல்லையா y 0 னு சொன்னா அது x அச்சு குறிக்கும் அதாவது டைரக்ட்ரிக்ஸ்ல ஒரு கோடு போடுவோம் பாருங்க நான் ஒரு கோடு போட்டு காமிச்சேன் தனியா போட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் இந்த x அச்சு தான் இந்த கோடு இந்த படத்துக்கு டைரக்ட்ரிக்ஸ் இயக்குவரையாவும் இருக்குது ரொம்ப சுலபமா உங்களால இந்த மாடலை கத்துக்க முடியும் கொஞ்சம் பொறுமையா பார்த்தா போதும்